यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीय चरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयम् शरणम् सदा। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् याहमुनेयम् नमामितम्। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुग्रहम् स्तोत्रयामास योगेन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। பெருமான் சிவைகுண்டத்திலே எழுந்தருளியிருக்கிற நிலையை பற்றி பழவந்தார் அனுபவிக்கும் விதத்தை பார்த்துக் கொண்டுள்ளோம். அதில் முதலில் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லி அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழகையும் அதற்கு பிறகு அதில் பிரத்யமங்கம் அந்த திருமேனியில் திருமுடியில் இருந்து ஆரம்பித்து திருவடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களினுடைய ஒரு சௌஷ்டவத்தையும் ஒரு அழகிய தன்மையையும் முதலில் அனுபவித்தார் பழவந்தார். பிறகு ஸ்ரீபூமி நீலா சமேதன் என்று சொல்லும்படியான பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கிற நிலையில அந்த பிராட்டியை பற்றி இரண்டு ஸ்லோகங்களாலே பிராட்டியினுடைய மகாத்மியத்தை அருளி செய்தார். அந்த பிராட்டியும் பெருமாளமாக இருந்திருக்கின்ற சேர்த்தியினுடைய விசேஷத்தை அருளி செய்தார். அதற்கு பிறகு ஸ்ரீ வைகுண்டத்திலே அனந்த கருட விஸ்வக்சேனர் முக்தாத்மாக்கள் நித்யாக்கள் நித்யர்கள் இவர்களுடன் திருவோலக்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றார். அந்த விதத்திலே முதலிலே அனந்தன் என்று சொல்லக்கூடிய திருவணன் தாழ்வான் ஆதிசேஷனுடைய பெருமையை இரண்டு ஸ்லோகங்களாலே அருளி செய்தார். அடுத்ததாக மருத்மான் கருத்மானுடைய விசேஷத்தை அருளி செய்து கருத்மான் எம்பெருமானுடன் எழுந்தருள் இருக்கின்ற நிலையை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் போன வாரத்திலே இந்த 41வது ஸ்லோகத்தின் ஒரு பகுதிக்கு பொருள் கூறினோம். இந்த வாரத்தில் அதன் தொடர்ச்சியையும் அடுத்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம். தாசசகா வாகனமாசனம் தஜா யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயஹ உபஸ்திதம் தேன பூரோ கருத்மத தொதங்கிரி சம்மர்த கிணங்க சோபினஹ. கருத்மான் எம்பெருமானுக்கு தாசனாகவும் சக தோழனாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் துவஜமாகவும் விதானமாகவும் வியஜனம் விசிறியாகவும் விளங்குகின்றார் என்று சொன்னார். த்ரயீமயஹா என்பதை உபஸ்திதம் தேன புரோ குருத்மதா கருத்மதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருந்திருக்கு. அனந்தன் கருடன் விஷக்சேனர் மீதி நித்தியசூரிகள் அப்புறம் இங்கேருந்து போற முக்தாத்மாக்கள் இவெல்லாம் எங்க இருந்து பெருமாள் தேவைகிறதுனாக்க அவரவர்களுடைய விருப்பத்தின்படி எங்க வேணா இருந்துட்டு எப்படி வேணா பெருமாளை சேவிக்கலாம், அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ன்றது வியவஸ்தமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வியவஸ்தமா இருக்கிற இடத்துல
அனந்தன் எழுந்தருளி இருப்பது எங்க என்று கேட்டோமானால் அனந்தன் படுக்கையாக எழுந்தருளி இருக்கின்றார் ஆதிசேஷன். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று ஆழ்வார் அனுபவித்தபடி எல்லா விதமாகவும் திருவன் தாழ்வான் எழுந்தருளி இருக்கின்றார். விஸ்வக்சேனர் எங்கு எழுந்தருளி இருக்கின்றார் என்று கேட்டால், விஸ்வக்சேனர் சூத்திரவதியோடு கூட கையில் ஒரு பிரம்போடையும் கூட ஈசான்ய மூலையில் எழுந்தருளி இருந்திருக்கார். பெருமாளுக்கேதர் பக்கத்தில் அருத்மான் எழுந்தருளி இருக்கிறது, பெருமாளுக்கு நேர் எதிர எழுந்தருளி இருக்கிறார். இப்படிப்பட்ட கருத்மானை அவருக்கு என்று சில பெரிய ஒரு அடைமொழியை அவருக்கு உண்டான அவருக்கே உண்டான ஒரு தனித்துவத்தை அடுத்த பாதத்தினால தொடங்கி சம்மர்த கிணாங்க சோகினா என்பதனாலே எழுச்செய்கின்றார். அப்பேற்பட்ட கருத்மானுடன் எழுந்தருளி இருக்கின்ற பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானை எப்பொழுது நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்று சொல்லப்போகின்றார். இதில் அவர் தாசனாக இருப்பதை பார்த்தோம். தாச சகா வாகனம், தாசனாக இருப்பது என்றது எல்லோருக்குமே இயல்பு. நித்தியசூரிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு அடி அதாவது தாசனாகத்தான் இருக்கின்றார்கள். அங்கு வேற எதுவும் கிடையாது, எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசன்தான் எப்பொழுதும். ஆகையால் முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க அப்படினால அந்த தாசத்துவத்தை அருளி செய்த தாச சகா தாசகா என்பது. அடுத்தது நண்பனாக இருப்பது. இது சகா என்பது எப்பொழுது நண்பனாக இருக்கின்றார் என்று சொன்னால் பெருமாள் எங்க இருக்க, பெருமாள் எங்க, இவர் எங்க, யாருக்கு யார் நண்பன் என்று பார்க்க வேண்டும். பெருமாளுக்கு தாசனாக இருக்கிறது அர்த்தம் இருக்கு, நண்பனாக இருந்திருக்கிறதுன்றது சாத்தியமாகுமா என்று கேட்டோம்னா ஆமா நண்பனாகவும் இருந்திருக்கார். அவதார திசையில நண்பனாக ஒரு அபிநயம். பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணார். அந்த ராமனாக அவதாரம் பண்ணச்சு அந்த சமயத்துல யுத்தத்துல இந்திரஜித்தினாலே அடிபட்டு விழுந்திருந்த சமயத்துல இவர் வந்து கருத்மான் எழுந்தருளி தன்னுடைய ரக்கையினுடைய வருஷத்தினால ராமனை ராமன் லக்ஷ்மனை மீண்டும் உயிர்ப்பித்தார் என்பது தெரிந்த விஷயம். அப்பொழுது கருத்மான் சொல்லுவது, தான் உனக்கு நண்பனாக இருக்கின்றேன் என்பனாக நண்பனாகிய நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். ஆகையால் அந்த இடத்துல நண்பன் என்பதை சொன்னோம். ராசசகா வாகனம், கருத்மான் வாகனமாக எழுந்தருள் இருக்கின்றார். கருத்மானுக்கு வாகனமாக இருக்கும் தன்மை எப்பொழுது வந்தது? இது நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு எல்லா நிலையிலும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி தேசிகன் ரகசியத்ரைசாரத்திலே அருளி செய்யும் பொழுது இந்த கைங்கரியம் என்று சொல்லுகின்றோம், அததுக்கு வியவஸ்திதமாக இந்தெந்த கைங்கரியங்கள் அவரவர்கள்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இங்கிருந்து முக்தாத்மாக்களாக இந்த சம்சார திசையிலிருந்து விடுபட்டு ஸ்ரீவைகுண்டத்து செல்கின்ற முக்தாத்மாக்கள் அங்கு போய் என்ன கைக்கரியம் செய்வார்கள்? இவர்கள் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடைகிறார்கள் என்று வேதம் போதுகின்றது. பரிபூர்ண பிரம்மானுபவம் என்று சொன்னால் சர்வவித சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சர்வவித கைங்கரியங்களையும் செய்வதுதான். அந்த கைங்கரியங்களை செய்யும் பொழுது இவர்கள் ஏற்கனவே ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இப்ப இவர்கள் எப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்பொழுது நாம் கோவிலில் பார்க்கின்றோம், அர்ச்சகராக இருக்கின்றார் என்றால் அவர் அர்ச்சகராக தான், ஒருத்தர் தான் அர்ச்சகராக இருக்க முடியும், எல்லாரும் அர்ச்சகராக இருக்க முடியாது. பெருமாளை எழுந்தருள பண்றதான்னாக்கா ஏதோ ஒரு 10 பேர் எழுந்தருள பண்ணலாம், பெரிய வாகனமா இருந்தா 50 பேர் எழுந்தருள பண்ணலாம், 100 பேர் எழுந்தருள பண்ணலாம், அதுக்கு மேல இருக்கவளால போக முடியாது. இப்படிலாம் இருக்குச்சு வேதபாராயண கைங்கரியம் பண்றது, ஏதோ ஒரு கைங்கரியம் பண்றதுன்னா அந்தந்த கைங்கரியத்துக்கு வியவஸ்திதமா இவ்வளவு பேர் தான் மாதிரி இருந்திருக்கும். அப்படி போயிட்டாக்கா இப்ப இங்கிருந்து நாம போறோம், ஆதிசேஷன் மேலே என்னத்துக்கு படுத்துட்டு இருக்கிறது, கொஞ்ச நாள் என் மேலதான் படுத்துட்டு இருக்கட்டும் பெருமாள், ஆதிசேஷன் பண்ற கைங்கரியத்தை நானும் தான் பண்றேன் அப்படின்னு நமக்கு தோணுமா? தோணி நமக்கு ஆதிசேஷன் ஏற்கனவே இருக்க ஒருத்தர் மேலதான் பெருமாள் படுத்துக்க முடியும்,
ஆகையால நமக்கு கிடையாது அப்படின்னாக்க அப்ப பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது நமக்கு வரல. அதே மாதிரி கருத்மான் மேலேயே போனோமா கொஞ்சம் என் மேலதான் கொஞ்சம் போட்டோமே, நானும் தான் எல்லாம் எங்க போலாம் போற மாதிரி இருக்கும் இல்லையோ, ஆகையால அந்த மாதிரி வரணுமே அப்படின்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சு பார்த்தோமானா அதுக்கு சுவாமி பதில் சொல்றார். அந்த இடத்துல அந்த அனுபவம் பெருமாளை எழுந்தருள பண்ணினது அங்க உள்ள போய் சிவிகுண்டத்துக்கு போயிட்டோமானாக்க நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி மனப்பான்மை என்பதே வரவே வராதான். இது ஒரு முதல் விதம். ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்க அந்தந்த கோஷ்டியில சேர்ந்துட்டு அந்தந்த விதமான ஒரு கைங்கரியத்தை நாம பண்ணுவோம். எது எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அந்த கோஷ்டியில அதுக்காக ஏற்பட்டு நித்தியசூரிகள் இருக்காள் அவளோட சேர்ந்துட்டு நாமளும் அதை அனுபவிக்கிறோன்றது ஒண்ணு. மூணாவதா என்ன சொல்றாருனாக்க இந்த அனுபவத்தினால என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி இங்கெல்லாம் இருக்க மாதிரி ஒரு வியவஸ்தை ஒரு காரியத்தை ஒத்தரை தான் பண்ணணும் ஒத்தருக்கு தான் இதுன்றது இல்லை. பெருமாள் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து நமக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரியாக எம்பெருமான் இப்போ அவருக்கு வாகனமாக எம்பெருமானுக்கு கருத்மான் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்கின்றார். இதற்கும் ஒரு கதை உள்ளது. இந்த ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியமாக எம்பெருமானுடைய திருவுள்ளப்படி எங்கெங்கு எழுந்தருளமாக இருந்தாலும் இவர் வாகனமாக எழுந்தருளி இருக்கின்றார் என்பது ஒரு விஷயம். பௌராணிகமான புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சொல்லுகின்றார். ஒரு சமயத்திலே கருத்மான் எழுந்தருளுகிறார். கருத்மானுக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடைபெறுகிறது. அந்த கருத்மானுக்கும் அமிர்தத்தை தூக்கிட்டு வரும்போது அவன் இந்திரனுக்கும் கருத்மானுக்கும் சண்டை நடைபெறுகிறது. அந்த சண்டையின் பொழுது இந்திரனுக்கு இந்திரனிடம் தான் தோற்றுவிட்டதாக காண்பிப்பதற்காக ஒரே ஒரு இறகை மாத்திரம் கீழே உதிர்த்து விட்டு அவர் செல்கின்றார். உபேந்திரனாக இந்திரனோடு கூட பிறந்தவராக எம்பெருமான் அவதாரம். அப்பொழுது இந்திரனுக்காக உபேந்திரனும் கருத்மானுடன் சண்டையிடுகிறார். அந்த சண்டையின் முடிவிலே கருத்மான் எம்பெருமானிடத்திலே உபேந்திரனிடத்திலே சொல்லுகிறார், நான் இனிமே உனக்கு வாகனமாக இருக்கின்றேன் என்று. அங்கு அவர் பிரார்த்திப்பதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கருத்மான் கேட்கின்றார், நான் இனிமேல் உனக்கு கீழேயும் இருக்கணும் உனக்கு மேலேயும் இருக்கணும் என்று பிரார்த்திக்கின்றார். அதாவது கருத்மான் தோத்து விட்டதுனால எம்பெருமானுக்கு கீழே எம்பெருமானுக்கு வாகனமாக இருந்திருக்கார். ஆனா கருத்மானுடைய சிறப்பை கருதி கருத்மானை எம்பெருமானின் கொடியின் மேலே திருத்தேரில் உள்ள கொடியிலே துவஜமாக எழுந்தருள பண்ணுகின்றார் பெருமாள். ஆகையால கருத்மான் வாகனமாகவும் துவஜமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று அந்த பௌராணிக கதை கூறுகின்றது. அதை போலவே இங்கு அனுபவம் வாகனம் ஆசனம் துவஜம் பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற ஆசனமாகவும் கருத்மான் எழுந்தருளி இருக்கின்றார். இது தெரிந்த விஷயம்தான். அவர் வாகனமாக இருக்கும் பொழுது ஆசனமும் அவர்தான் இருக்க போறார். ஆகையால் ஆசனமாகவும் எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றோம். வாகனமாசனம் துவஜம் எஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயம் எஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயம் தே உன்னுடைய உனக்கு விதானமாக இருக்கின்றார். விதானம் என்று சொன்னால் மேல்கட்டு என்று சொல்லுவார்கள். அந்த மேல்கட்டு பெருமாள் எங்கு எழுந்திருடினாலும் அந்த இடத்துல ஒரு இடத்துல பெருமாள் இறங்குறார் அப்படின்னு சொன்னவனாக்கா அந்த மேல்கட்டு விதானம் இல்லாத இருக்கவே இருக்காது. இப்ப காஞ்சிபுரத்துல நாம பார்த்தோம்னாக்க ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் நாலுகால் மண்டபத்துல பஞ்சபர்வ உற்சவத்தும் போது எழுந்தருளிப்பு. அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ எழுந்தருளி இருந்தாலும் கூட
அந்த எழுந்துள்ளது என்று கேட்டால் உடனே அந்த இடத்துல ஒரு விதானம் இருக்கும். அந்த விதானத்துல பெருமாள், அது விதானத்தின் கீழேதான் பெருமாள் எப்பவுமே எழுந்துள்ளது, அந்த மேல்கட்டு இல்லாத இருக்கவே இருக்காது. அந்த அந்த மாதிரி விதானமாகவும் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இவர் கொடியால் இருப்பது புள்ளூர் கொடியான் என்று உள்ளது. விதானத்துக்கு ஆண்டாள் மங்களா சாசனம் செய்கின்றார். வினத்தை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவான். வினத்தை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவான். கௌதமனுடைய தாயார் பேர் வினத. அந்த வினத்தையினுடைய குழந்தை, அந்த குழந்தையாக இருந்திருக்கிற கருத்மான், அந்த கருத்மானாக இருந்திருக்கிற மேலாப்பின் கீழ் வருவான் என்று சொல்றார். பெருமாள் மேல துளி கூட வெயிலோ அல்லது மழையோ படக்கூடாதுன்றதுக்காக அவர் மேலாப்போடு அப்படியே மேல மேல மேலேயே வந்துட்டு வருவாராம். ரெக்கையால விரிச்சுண்டு பெருமாள் மேல பெருமாளுக்கு நகை கொடுத்துட்டே வருவாராம். எத்தனை பேர் தான் இந்த காரியத்தை பண்றது? அதுக்கு என்ன ஆள் குடையாம் இருந்தால் சிங்காசனமான்னு மாதோ வருஷாத்தப்ப வாரணாதிபிகி என்று ஆதிசேஷனை சொன்னார். இவருக்கும் அதே காரியமா அப்படின்னா, இதுல ஒன்னும் சற்று முன்பு சொன்ன மாதிரிதான் அவர்களுக்குள்ள போட்டி கிடையாது, எல்லாரும் எல்லா கைங்கரியத்தையும் பெருமாளுக்கு பண்ணலாம், அந்த மாதிரி ரீதியில அவர் பண்ணிட்டு போறார் என்று சொன்னார். அடுத்தது பார்த்தோம் வந்து எஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயா என்று. இந்த இடத்துல பராசரர் சொல்கின்ற கருடஞ்ச ததர்சோச்சைஹி அந்தர்தானகதம் த்விஜ கிருதச்சாயம் ஹரையர் மோத்னி பக்ஷாபியாம் பட்சி புங்கவம் என்பதாக புராணத்திலே சொல்லும் பொழுது கருடன் செல்கிறார். அந்த பெருமாளுக்கு தெரியல, பெரும் அதாவது மீதி பேருக்கெல்லாம் தெரியல கருடன் எழுறதே தெரியலையா, அது மறைந்து இருந்து கொண்டு அவர் எழுதுள்ள பெருமாளுடைய தலையில ஒரு நிழலை ஏற்படுத்திக் கொண்டு அவர் கருத்மான் எழுற என்று சொல்லுகின்றார். அதனால இவர் விதானமாக இருக்கிறபடினால கருடஞ்ச ததர்சோச்சைஹி அந்தர்தான கதம் துஜாம் கிருதச்சாயம் ஹரேத் மூர்த்தனி பட்சாபியாம் பட்சி புங்கவம் என்று. இதனால பறவைகளுக்கு தலைவனாக இருந்திருக்கிற கருடனை அந்த இந்திரன் ஆகாசத்தில் பார்த்தான் என்று சொல்லுகின்றார். அந்த ரீதியிலே இவர் மேலாப்பாக எழுந்திருக்கின்றார். ஒன்னு வேஜனம் திரையீமயகா வேஜனம், திரையீமயகா எல்லாத்துக்குமே இந்த திரையீமயகான்றது சொல்லணும். திரையீமயகான்றது வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று சுவாமி சாதித்த பிறகு சாதித்தபடியாக எழுந்தருள் இருக்கின்ற கருத்மான். அந்த திரைமகா கருத்மான் தாசகா சகா வாகனம் ஆசனம் தஜனம் விதானம் வேஜனமாக இருக்கின்றார், விசிறியாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பெருமான் இங்க சுவாமி தேசிகன் யாதவாபிரயத்தில் கருத்மானுடைய ஒரு விசேஷத்தை மங்களாசாசன் இருக்கின்ற நிலையை சாதிக்கின்றார். கிருஷ்ணனை மதுரையிலிருந்து திருவாயிரவாடிக்கு வசுதேவர் எழுந்தருள் பண்ணி கொண்டு செல்கின்றார். அந்த இரவில் அப்பொழுது கருத்மான் செய்யும் காரியம் என்ன என்பதை பார்க்கிறார். ஸ்ருதிமயோ விஹகஹ பரித பிரபும் வியசரதாசு விதூத நிஷாசரஹ அனுஜகாமச பூதர பன்னகஹ ஸ்புடபண மணி தீபகணோத்வஹ ஸ்ருதிமயஹ. வேதமூர்த்தியாக இருந்திருக்கின்ற கருடன் என்று சொல்றார். அரக்கர்களை அழிக்கின்றவராக எழுந்தருள் இருக்கின்ற கருடன் என்று சொல்றார். ஸ்ருதிமயோ விகஹ பரிதஹ பிரபும் வியசரதி. பெருமாளை சுத்தி 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 வட்டமிட்டு கொண்டே வந்தாராம். ராத்திரியில பட்சி சஞ்சாரம்ன்றது இருக்கவே இருக்காது.
என்ன ராத்திரி ஆயிடுச்சுன்னா அஸ்தமிச்சு போயிடுச்சுன்னா பட்சிகள்லாம் அது இடத்துல போய் அப்படியே அடங்கி போயிடும். அது பிமாலைக்கு அப்புறம்தான் விடியற் கால பொழுதுலதான் அது முள்ள முள்ள எழுந்து வரும், எழுந்துக்கிறோம் சப்திக்கும். அதுக்கப்புறம் உதயத்துக்கு தான் அந்த தன்னுடைய கூடுகள்ல இருந்து பட்சிகள்லாம் கிளம்பும். ஆனா இது பாதராத்திரியில பெருமாள் எழுந்துருப்பண்டு போறார் வசுதேவர். அந்த சமயத்துல கருத்மான் பெருமாளுக்காக தன்னுடைய நிலையிலே தான் செய்யும் கைங்கரியம், கருத்மான் செய்யும் கைங்கரியத்தை சொல்லுகின்றார். ஸ்ருதி மாயா ஸ்ருதி மாயோ விஹகா பரிதா பிரபும் வியசரத்து ஆசு விதூத நிஷாச்சரா. இவர் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறார். ஏன்னா குழந்தை போறது ராத்திரியில கருப்பு கருப்பா, அதாவது காத்து கருப்பான்னு சொல்லுவா, அது எதனா இந்த குழந்தைய அன்றிட போறதேன்னு ஒரு பயமா. அந்த பயத்துக்காக வேதம் வந்துருத்தோம்னாக்கா ராட்சசாலாம் யாரும் கிட்ட வரமாட்டா. இவர் வேதாத்மாவாக எழுந்தருள் இருக்கிறபடினால, வேத ஸ்வரூபியாக எழுந்தருள் இருக்கிறபடினால எல்லா பக்கத்திலையும் சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறான். தன்னுடைய ரெக்கையால அடிச்சுண்டு யாரும் எந்த ராட்சசர்களும் கிட்ட அணுக உண்ணாதபடி போய்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கைங்கரியம் கருத்மானுடைய கைங்கரியம். இப்பேற்பட்ட கைங்கரியத்தை உடைய கருத்மான் ஸ்ரீவைகுண்டத்திலே எங்க எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றார், உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா. உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா, எம்பெருமானுக்கு நேர எழுந்தருள் இருக்கின்றாரா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எம்பெருமானுக்கு நேர எழுந்திருக்கிறதுன்றது இருக்க, அது எம்பெருமானை எப்ப பார்த்தாலும் சேவிச்சுண்டு நேர எழுந்தருள் இருக்க, அந்த சாட்சா தரிசனம் இவருக்கு கிடைக்கிறது. இது எம்பெருமானுக்கு பெருமாளுக்கு இவர் நேர எழுந்தருள் இருக்கிறதுனால அவருடைய நிலையும் பார்க்கணும், இவருடைய நிலையும் பார்க்கணும். இவருடைய நிலையிலே பார்த்தோம்னா பெருமாளை எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்கிற ஒரு பாக்கியம் இவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றோம். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, இவர் நேர பாக்கிறதுனால பெருமாளை காண்பித்து கொடுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இருந்திருக்கிறார். பெருமாள் எங்கேயான விஜயத்துக்காக வெளியில கிளம்புறார் அப்படின்னு சொன்னவானாக்க, அப்ப கிளம்புறதுக்கு முன்ன எல்லா ஆபரணங்கள்லாம் விஜய யாத்திரையாக கிளம்பொழுது ஆபரணங்கள்லாம் பூணுண்டு ஆயுதங்கள்லாம் எடுத்துண்டு கிளம்புறதுக்கு பீதாம்பரத்தை சாத்திண்டு கிளம்புறதுக்கு இருக்க, அப்ப இறங்குறது கிளம்புறதுக்கு முன்ன கண்ணாடியில பாத்துக்கிற வழக்கம். அத மாதிரி அந்த கண்ணாடியாக இருக்கிறவர் யாரு என்று கேட்டார், சாட்சாத் கருத்மான் தான் என்று சொல்லுகின்றார். இதை சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கின்றார், ஆச்சரியமாக இருக்கும். அக்ரே திஷ்டன் மணிமுகுரைவானேர் முராரே பாயான் மாயா புஜங்கி விஷம விஷபயாதி காடமஸ்மான் கருத்மானே க்ஷுப்ய க்ஷீராப்தி பாதஹ சஹபவ கரள ஸ்பர்ஷ சங்கீ சசங்கே சாயம் தத்தே யதீயம் ஹ்ருதி ஹரி ஹ்ருதயாரோஹ தன்யோ மணீந்திரா. அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமானுக்கு எதிராக இருந்து கொண்டு நேர் எதிரே அமர்ந்து கொண்டு எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் எம்பெருமானுடைய ஞானம் சக்தி வீரியம் தேஜஸ் முதலியவைகளையும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் சேர்த்து காட்ட வல்லவராக எழுந்தருளி இருந்திருக்கார். நான்மறைகள் தேடியோடும் செல்வன், நான்மறைகளினாலே சொல்லினால் சொல்லப்படும் பொருளும் நீயே என்று சொல்லுகிறார். சொல்லினால் சொல்லப்படும் பொருள் சொல் என்பது வேதம். வேதத்தினாலே சொல்லப்படுகின்ற பொருளாக எழுந்தருளி இருப்பவர் சாட்சாத் எம்பெருமான் தான். இந்த பெரிய விசேஷத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார். எம்பெருமானுக்கே அதை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் வேற என்ன வேண்டும். அப்பேற்பட்டவர், அவர் ஞானம் சக்தி வீரியம் தேஜஸ் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறார். நம்ம நம்மளுடைய முகத்தை பார்த்தோம்னாக்கா
அதுல கண்ணாடியில பாக்கிட்டு அவளுக்கு அவ முகம் பாக்கிட்டு ஒரு சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா சில பேருக்கு சில பேர் இந்த போட்டோஜெனிக்னு சொல்லுவா, நேர பாக்கறத காட்டிலும் கண்ணாடியில பார்த்தா நல்லா இருப்பாளோ சில பேருடைய ஒரு அம்சம். சில பேர் பார்த்தோம்னாக்க நேர பார்த்தாலும் நல்லா இருக்க மாட்டா, கண்ணாடி பார்த்தாலும் நல்லா இருக்க மாட்டா. சில பேர் கண்ணாடியில பார்த்தாக்கா நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், போட்டோவை பார்த்தா நல்லா இருந்த மாதிரி இருக்கும், நேர பார்த்தா போட்டோவை காட்டிலும் நல்லா இருப்பா அப்படின்றதெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதுக்காக யாரோ போட்டோவையோ கண்ணாடியோ பார்க்காத இருக்கிறது இல்ல. இது ஒரு விஷயம். இந்த கண்ணாடிக்கு இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் எழுந்திருளும் பொழுது எதிர்பக்கத்துல கண்ணாடி வைப்பா, மீதி உற்சவத்துலாம் இருக்காது. பல்லக்கில் பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்திருள்வர், எதிர கண்ணாடி வச்சிருப்பார். அந்த கண்ணாடியில சேவிக்கிறது, இந்த பக்கமா சேவிச்சுமானா பெருமாளை சாட்சாத்தா நேர திருமுக மண்டலத்தை சேவிக்கலாம். அனண்ட பக்கமா எதிர்பக்கம் வந்து சேவிச்சோமானாக்க அப்ப கண்ணாடியில அந்த பெருமாளை சேவிக்கலாம். இது எல்லாரும் பண்ற வழக்கம், பெரியவாள்லாம் பண்ற வழக்கம். இந்த பக்கம் சேவிச்சுட்டு திருப்பி பிரதட்சணமா வந்து எதிர்பக்கத்துல போய் கண்ணாடியில பெருமாளை சேவிக்கிறது. இந்த கண்ணாடி அறைன்னு ஒரு தனியா ஒரு இடம் எல்லா இடத்துலயும் எல்லா கோவில்லயும் இருந்துட்டு இருக்கும். அந்த பெருமாள் அங்க பார்த்தோம்னா கண்ணாடி அறையில பார்த்தோம்னா பெருமாள் எல்லா பக்கத்திலயும் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில ஒரு பெருமாளே லட்சம் பெருமாளா சேவசாய்ப்பு, மேல கீழே எல்லா பக்கத்திலயும் பெருமாள். அயனா மகால்னு பேரு. இதுல பார்த்தோம்னாக்க திருமலையில கண்ணாடி அறை இருக்கும், ஆச்சரியமான கண்ணாடி அறை. இந்த கண்ணாடி அறையில கீழெல்லாமும் கண்ணாடி, மேல எல்லாமும் கண்ணாடி. இந்த கண்ணாடியில இப்படி பிரதட்சணமா வந்தமான கீழையும் பெருமாள் சேவை. நாம கால ஐயோ பெருமாள் மேல வைக்கிறோமோன்ற மாதிரி பயமா இருந்துட்டு இருக்கும். அதுக்கு ஒரு வழியா போனாதான் நம்ம அந்த பெருமாள் திருமுக மண்டலம் தெரியாத இடமா போக முடியும். அப்படி போகணும், எல்லா பக்கத்திலயும் பெருமாள், எத்தனை எத்தனையோ பெருமாள் சேவை சாய்ப்பேர். மேல பார்த்தாலும் பெருமாள், கீழே பார்த்தாலும் பெருமாள். இந்த கண்ணாடியே அவ்வளவு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். ஆந்திரால நெல்லூர்னு ஒரு திவ்ய தேசம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கண்ணாடி அறை ரொம்ப விசேஷமான இது. அதனும் சின்னதா தான் இருக்கும் கண்ணாடி அறையில. ஆனா அந்த கண்ணாடி அறையில ஒரு கண்ணன் இருப்பார். அந்த கண்ணனை பார்த்தோம்னா இப்படி பிரதட்சணமா வந்தோம்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருப்பார். அது ஒரு அந்த ஊர்ல இருக்கிற கண்ணாடி அறையில விசேஷம். அங்க பெருமாள் எழுந்திருந்தாருனாக்க இந்த பக்கம் பார்த்தா முன்பக்கம், அந்த பக்கம் பின்பக்கம், இந்த பக்கம் இந்த சைடு இந்த அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இல்லாத எந்த பக்கத்துல பார்த்தாலும் நம்மையே பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு அபிமுகமாகவே அந்த கண்ணன் சேவை சாய்ப்பேர். அந்த கண்ணாடி அறையில அது ஒரு விசேஷம். அந்த மாதிரி அந்த கண்ணாடி அறையே பெரியவாள்லாம் ரொம்ப போக்கியமா அனுபவிச்சு அனுபவிச்சு பண்றார். அந்த பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துக்கு மாத்திரம் கண்ணாடி என்னத்துக்கு பாக்குற, கண்ணாடி எதிர வச்சிருக்கா அப்படின்னா பெருமாள் பாத்துக்கிறாராம், சொல்லுகிறாராம். எல்லாரும் என்னமோ பிராட்டி தான் வசதி வசதின்னு சொல்லிட்டு இருக்காள, இப்ப பாரு அவளுக்கு இருக்கிற வாத்சல்யம் எனக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காள். நான் இப்ப பிராட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டோம். வேஷம் போட்டுட்டோம்னாக்கா நம்ம கண்ணாடி பாக்குறது ஒரு வழக்கம். நம்ம வேஷம் இது ஃபிட்டா அமைஞ்சிருக்கா, தகுந்ததா இருந்துட்டு இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றது. இவர் இப்ப வேஷம் போட்டு இருக்கு, வேஷம் போட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணாடியில இருந்துட்டு பாத்துட்டு இருக்கான். அதுக்குதான் பட்டர் சொல்ற, நேர் எவ்வளவு நாய் கண்ணாடி பார்த்தாலும் என்னதான் தாயாராடோ அட்டும் தாயாருடைய திருவாபரணங்கள்ல. இங்க தேவப்பெருமாள் சொன்னது இல்ல, அஞ்சாம் உற்சவத்து அன்னைக்கு பெருமாள் எழுந்திருளிச்சு நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்திருளிச்சு ஆச்சரியமா இருக்கும். அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா தாயார் மாதிரி தலையில சௌரி சமர்ப்பிச்சுட்டு தாயாருடைய திருவாபரணங்கள்லாம் பவழம்லாம் பெருசு பெருசா பவழங்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த தாயாருக்கு என்ன திருவாபரணங்களோ அத்தனை திருவாபரணங்களையும் பெருமாள் சாத்தின் இருப்பார். இன்னும் கேட்டா சீசட்டாரி கூட தாயாருடைய சீசட்டாரி, அதை கொண்டு எழுந்துள்ள பண்ணுவார்கள் அன்னைய தினத்துல. இப்படி இந்த தாயார் மாதிரியே எல்லாம் மாதிரியாக தான் இருக்கலாம், ஆனா தாயாரா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டார் பட்டர். நீ எவ்வளவுதான் தாயார் வேஷம் போட்டுண்டு தாயார் திருவாபரணத்தை உடுத்திண்டு புடவையை உடுத்திண்டு எல்லாம் பண்ணிண்டு பெண்ணாட்டமே அமர்ந்துண்டு உட்காந்துண்டு இப்படி இருந்தாலும் கூட உன்னுடைய கண்ணு காமிச்சு கொடுக்கறது, உன்னுடைய கண்ணு பரத்துவத்தை தான் காண்பிக்கிறது, ஆனா தாயாருடைய கண்ணு வாத்சல்யத்தையும் சௌலபியத்தையும் காண்பித்து கொடுக்கிறது. ஆகையால இந்த கண்ணை பார்த்தோமானாலே போதும், திருக்கண்களை பார்த்த மாத்திரத்தினாலே
நீ தாயார் இல்ல பெருமாள் தான்றத காமிச்சு கொடுத்துடுறது. ஆகையில நாங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றோம். அப்படி இவரே இந்த தாயார் வேஷம் போட்டுருக்கிறதுனால எதிர எதிர தான் இருக்கிற ஒரு கண்ணாடிய பாக்குறாராம். இந்த கண்ணாடி வேற யாரும் இல்ல, கருத்மான் தான் என்று சொல்ற பட்டர். ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல கருத்மான பத்தி சொல்லுகிறார். ஸ்ருதிமயம், ஸ்ருதிமயமாக இருந்திருக்கவர், வேதமயமாக இருந்திருக்கிறவர் கருத்மான். அதிஹர்ஷ பிரஸ்ரய பிரேம வக்ரம் மணிமுகுரமிவாக்ரே மங்களம் ரங்கதாம்னா சரணமபி கதாஹ ஸ்மஹ யத்ர ரூப ஸ்வரூப ஸ்வகுண மஹிம தர்ஷி மோஹதே ரங்கசாயி. அத்தபுதமான ஸ்லோகம். மோஹதே ரங்கசாயி, ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்கிற ரங்கநாதன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாராம். எதுக்காக சந்தோஷப்படுறாருன்னா, இந்த தூங்கி அந்த எழுந்த உடனே அந்த படுத்துருக்கச்சே கண்ணாடி அது ஒரு விசேஷம். தூங்கி ஏந்திருக்கச்சே கண்ணாடியை பார்க்கணும், கைய வலது கைய பாக்கணும். இதெல்லாம் சொல்லி ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பெருமாள் கண்ணாடியை பாக்கிறாராம், படுத்துருக்கச்சே படுத்து ஏந்த உடனே கண்ணாடியை பாக்கிறாராம். அந்த கண்ணாடி யாருன்னாக்க சாட்சாத் கருத்மான் தான். இந்த கருத்மான் ஆகிற கண்ணாடியை அவர் பாக்கிறாராம். கண்ணாடி பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ பிரஸ்ரய பிரேம வக்ரம், எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோடையே இருந்துக்க கூடிய ஒரு திருமுக மண்டலம் கருத்மானுக்கு. எப்பொழுதும் பிரேமத்தை பெருமாளிடத்திலே தனக்கு இருக்கின்ற ஒரு பரிவு, இது சுவாமிதாச பாவம். அது வேற, இன்னும் அதுக்கும் மேற்பட்ட நிலையில பெருமாளிடத்துல ஒரு பிரீத்தியே காண்பிக்கிறதாக இருந்திருக்கு. இது எதிர பெருமாள் எதிர தான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி பெருமாள் எழுந்திருந்த உடனே இப்படி திரும்பி பார்க்கச்சே அதுக்கு உண்டான கட்டாட்சன் நம்ம மேல விழும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கேன்னு சொல்லி அது ஒரு சந்தோஷமா, அந்த சந்தோஷத்துல அங்கப்படுத்திருக்க எதிர இருக்கிறான். அதிஹர்ஷ பிரஸ்ரய பிரேம வக்ரம். பாதுகா சகசிரத்துல சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த சொல்ற ஆச்சரியமானது. தேசிகனுடைய வாக்கு ஒவ்வொன்னும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். ஒவ்வொன்றும் அவ்வளவு விசேஷத்தை சொல்றது. ஒரு பெருமாள் புறப்பாடு நடக்கிறது, வெளியில எழுந்துருன்னாக்க ஒவ்வொரு பரிஜனங்களும் ஒவ்வொரு நிலையில நின்றுரும். அப்புறம் கடைசி வரைக்கும் கர்ப்ப கிரகம் வரைக்கும் போறவர்ன்றது யாருன்னாக்க பாதுகா தேவி மாத்திரம் தானா. அதுக்காக போற கருத்மான் கூட என்ன ஆறார் அப்படின்னா, ஒரு சமயத்தோட நின்றுடுறாரு, எதிர வந்துட்டாருன்னா கருத்மான் நின்றுடுறாரு. அப்புறமா கடைசி வரைக்கும் கர்ப்ப கிரகங்களும் பாதுகா தேவி போறாராம். பாதுகா தேவி போயிட்டு அந்த பாதுகா தேவி அந்த உள்ள போலாமோ இல்லையோ, எந்த பக்கம் வேணா இருக்கலாமோ இல்லையோ, தலைமாட்டிலயும் இருக்கலாம் கால் மாட்டிலயும் இருக்கலாம், அதை விட்டுட்டு பாதுகைய கீழே விட்டுட்டு அவர் படுத்துக்கிறார், சயனிச்சுக்கிறார். ஆனா பெருமாளுடைய திருவடி பக்கத்துல காத்துட்டு இருக்காளா. என்னத்துக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்னா, தூங்கி எழுந்த உடனே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரியேல் எங்கள் மேல் சாபமிழிந்தேலோரிம்பாவாய். அண்டாள் நாச்சியார் அருளி செல்கிறார் அங்கன்மான் ஞானத்தில் பாசுரத்திலே, செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ என்று பிரார்த்திக்கின்றார். அந்த கண் அப்படி திறக்கச்சேயே மொட்டு மொத்தமா திறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மலரச்சே அந்த பிரதம கட்டாட்சம் எம்மேல விழணும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த பிரதம கட்டாட்சத்துக்காக தான் பாதுக பெருமாளுடைய திருவடி பக்கத்துல இருந்துட்டு இருக்காளாம். முள்ள முள்ள பெருமாள் இது பண்ணச்சேன்னார். அடுத்தது கண்ணாடியை பாக்கிறார். கண்ணாடியை பாக்கச்சு யார் கண்ணாடியா இருக்காருனாக்கா கருத்மான் எதிர கண்ணாடியா இருந்துட்டு இருக்கார். அந்த கருத்மான் இடத்துல கண்ணாடியா பார்த்துட்டு இருக்கார் என்று சொல்றார். இப்படி இவர்களுக்கு தான் அந்த பாக்கியம். ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ
ప్రస్రజ ప్రేమ వక్త్రం మణిముకురమివాగ్రే మంగళం రంగధామ్నః. இந்த கண்ணாடின்றது இருக்க இப்ப எல்லாம் நாம பாக்குற மாதிரி கண்ணாடி இல்ல, அந்த காலத்துல ரத்னங்களை கண்ணாடியாக வச்சிருப்பார் ராஜா. அந்த பெருமாளனுடைய திருமுக மண்டலத்துல திருமண்டல மண்டலத்தை பிரதிபலிக்க கூடிய ரத்னங்கள் கண்ணாடி. இங்க கூட பார்த்தோம்னா இந்த பெருசா ஒரு வெங்கலத்திலேயே வெங்கலம் மாதிரி ஒரு இருக்கும், அது கண்ணாடி ஆட்டம் பெருமாளுக்கு திருமஞ்சன சமயத்துல காண்பிப்பார்கள். இதுக்கு அந்த மாதிரி இவர் ரத்னமயமாட்ட இருந்திருக்கேராம் கருத்மான். அவர் கண்ணாடியாக எதிர எழுந்தருள் இருந்திருக்கார். முகுரமிவாகிரேஹே மங்களம் ரங்கதாம்னாம். கண்ணாடின்றது ஒரு மங்களமான வஸ்து, அது ரங்கநாதனுக்கே மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. தரணம் அபிகதாஸ்மஹ யத்ர ரூப ஸ்வரூப ஸ்வகுண மகிம தரிசி. அந்த கண்ணாடியை பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், எம்பெருமானுடைய ரூபம் தெரிகிறது, எம்பெருமானுடைய ஸ்வரூபம். ஸ்வரூபன்றது சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் ஸ்ரீஹபதித்துவம் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபமும் அந்த கண்ணாடியில விளங்குகிறது. இந்த கண்ணாடியில எம்பெருமானுடைய ஸ்வரூபம் விளங்குகிறதுனாக்க இது என்ன கண்ணாடி? வேதம். வேதம் தானே எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை சொல்லுகின்றது. எம்பெருமான் விபுவாக எல்லா இடத்திலும் எழுந்தொழி இருக்கின்றான். அதே எம்பெருமான் தான் எல்லாருடையக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் எழுந்தொழி இருக்கின்றான் அப்படின்னா. எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ருஜதே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. வெளி உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும் வியாபித்து எழுந்தொள்ளி இருக்கிறவன் எம்பெருமான் என்பதை, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை, பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை வெளிக்காட்டுவது இந்த வேதங்கள். ஆகையால வேதமயமாக எழுந்தொள்ளி இருக்கின்ற கருத்மான் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார். கருத்மானை பார்த்த உடனே யத்ர ரூப ஸ்வரூப ஸ்வகுண மகிம தரிசி. எம்பெருமானுடைய குணங்களையும் வெளிப்படுத்துகின்றார். எம்பெருமானுடைய குணம் எப்பேற்பட்ட குணங்கள் அப்படின்னா காம்பீரிய ஔதாரிய மார்தவ இப்படி வரிசை வரிசையா எழுந்திருக்க அந்த குணங்கள். எம்பெருமான் ஷண்ணாம் பகவத் தீர்க்கு ஞான பலீஸ்வரிய வீரிய தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆறு குணங்களுடைய பௌஷ்கல்யம் நிறைவாக எழுந்தருளி இருப்பவர். இப்படி எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருக்கின்ற குணங்கள் எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து கொடுப்பது வேதம். அந்த வேதாத்மாவாக திரையமயனாக எழுந்தருளி இருக்கின்ற கருத்மான் எதிரே இருந்திருக்க அவர் மங்களமானவர். சகுண மகிம தரிசி மோதத்தே ரங்கசாயி. இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்ணாடியில பார்த்த உடனே சந்தோஷம்தான். நமக்கு எல்லாம் கண்ணாடியில பார்த்தோம்னா இவ்வளவு கோரமா வச்சிருந்து கோரமா வச்சிருந்துருக்கிற மூஞ்ச வச்சிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குமே நமக்கு தோன்றது. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லையே, பெருமாள் ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு எழுந்தொள்ளிருக்கார். அது கண்ணாடியில பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். அப்பேற்பட்டவர் கருத்மான். அத்ததான் இங்க மங்களாசாசனம் பண்ற. உபஸ்திதம் தேனபுரோ கருத்மதாம் ஸ்வதங்கை சம்மர்த கிணங்க சோபினாம் ஸ்வதங்கை சம்மர்த கிணங்க சோபினாம். அற்புதமான ஒரு சப்த பிரயோகம் இந்த இடத்துல. அர்த்தவிசேஷத்தையும் தளவந்தார் சாய்க்கிறார். இப்படி சாய்க்கிறதுனாலதான் இந்த ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர ரத்னமா ஆயிடுச்சு, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அந்த கருத்மானுக்கு சிறப்பு என்னது என்பதை இந்த ஒரு வரியினாலே சொல்லுகின்றார். கருத்மானுக்கு சிறப்பு பெரிய பராக்கிரமசாலியாக இருப்பதா இல்ல எம்பர் திரையமையா என்று சொல்லும்படியாக வேதாத்மாவாக வேதஸ்வரூபியாக திகழ்வதா, எம்பெருமானுக்கு தோழனாகவும் நண்பனாகவும் நண்பனாகவும் தாசனாகவும்
வாகனமாகவும் வியஜனமாகவும் மேலாப்பாகவும் இப்படி எல்லாம் விளங்குவதனாலே கருத்மானுக்கு சிறப்பா எந்த அம்சத்துல சிறப்பு என்பதை சொல்லுகின்றார். அந்த சிறப்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்ற கருத்மான் திருமேனிலே இருக்கக்கூடிய அடையாளம் என்ன? இரண்டையும் சொல்றார். ஸ்வதங்கி சமர்த்த கிணங்க சோபினா, கருத்மானுக்கு ஒரு தழும்பு இருக்கா, இந்த கழுத்துல ஒரு தழும்பு இருக்கா. இந்த தழும்பு என்ன தழும்பு தெரியுமா அப்படின்னா, பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால ஏற்பட்ட தழும்பா. கருத்மான் மேல வாகனமாக எழுந்துள்ள கருத்மான வாகனமாக கொண்டு கருத்மான் மேல ஆசிரித்த ரட்சணார்த்தமாக பெருமாள் எழுந்தருளுகிறார். அந்த எழுந்தருளும் பொழுது கருத்மான் போற வேகம் இவருக்கு போறலையாம் பெருமாளுக்கு. அதுக்காக இவர் என்ன பண்றார், இன்னும் வேகமா போ வேகமா போ வேகமா போன்னு அந்த திருவடியால எட்டி எட்டி உதைக்கிறாராம். இந்த எட்டி எட்டி உதச்சி உதச்சி பார்த்தோம்னா இந்த திருவடி பட்டு பட்டு தழும்பு ஏறி போயிருக்குதான் கருத்மானுடைய கழுத்தில். அதுதான் சம்மர்த்த கிணாங்க சோ. அந்த சம்மர்த்தத்தினாலே ஏற்பட்ட அந்த தழும்புனாலே, அந்த தழும்பு தான் பெருமாளுக்கு கருத்மானுக்கு ஒரு ஏற்றமா. யா தாமோதர இதி நாமதாத வாசீத்து சாதாமா கிள கிண காரிணி பபுவா. பெருமாளுக்கு ஏற்றம் இது என்ன தெரியுமா, பெருமாளுடைய திருமேனியில என்று கேட்ட, பெருமாளுடைய மத்திய பாகத்துல நெடுப்பு பகுதியில மூணு தழும்பு இருக்கான். அந்த மூணு வளையம் திரிவளையின்னு சொல்லுவா. அது மூணு தழும்பும் என்ன தழும்புன்னா, அன்னைக்கு யசோத பிராட்டினாலே கட்டுண்ட போது அப்பொழுது அந்த தாம்பு கயர் இருக்க, அந்த கயர்னாலே ஏற்பட்ட அடையாளம், அந்த அடையாளம் தான் பெருமாளுக்கு பெரிய அலங்காரம் ஆயிடுச்சோம். இது ஸ்ரீ கௌஸ்துபம் முதலிய ரத்னங்கள்லாம் சாத்திருந்தா கூட அது பெரிய அலங்காரமா இல்ல. ஆனா இந்த தழும்பு இருக்க இதுதான் அலங்காரமாக ஆச்சு என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான அலங்காரமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இவருக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியினுடைய சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட ஒரு தழும்பு. இத பட்டர் மங்களாசாசனம் பண்ற ஆச்சரியமாக ஆசிரித ரட்சண விஷயத்திலே பெருமாளுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலை என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு சமயத்துல கஜேந்திராழ்வான் ஆதிமூலமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். கஜேந்திராழ்வானுக்கும் முதலைக்கும் எத்தனையோ வருஷ காலம் போராட்டம் நடக்கிறது. இதுக்கு மேல நம்மளால முடியாது என்று சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்றார் ஆதிமூலமேன்னு கத்துறேன். அந்த பெருமாளுக்கு அந்த ஆதி மூலமேன்னு சொல்லச்சே மீதி தேவதைகள்லாம் நம்மள இல்ல நம்மள இல்லன்னு எல்லாம் போயிட்டாளாம். கடைசியில பெருமாள் மாத்திரம் இவர் மாத்திருக்கார். அவருக்கு இது காதல விழுந்த உடனே அவருடைய நிலைய சொல்ற. அவருக்கு என்னாச்சு, தேவீஹ தம்புஜேபியரணகிதல ஜே சம்பகத்யோபகிருத்ய பிரத்யஸ்யானந்த போகம் ஜடிதி சலபுடே சட்சுஷி விஸ்திருணானா ஆட்சிப்யோரச்சலக்ஷ்மியாஸ்தனகலசகனத் குங்குமஸ்தோஹமபங்காதி தேவசிரங்கதாமா கஜபதி குஷிதே வியாகுலஸ்தாத்புரோ நாம். பெருமாள் படுத்திருக்கார், திருவணம் தாழ்வான் மேல படுத்திருக்கார். பிராட்டிமார்கள் திருவடிய பிடிச்சு விட்டுருக்கா. இந்த பிராட்டி பிடிச்சு விட்டுருக்க பாதசம் வாகனம் பண்றதுன்னு அர்த்தம். பெருமாள் திருவாராதனத்துல கூட கடைசியில பார்த்தமான கடைசியில பண்ண வேண்டிய விஷயம் அந்த திருவாபரணம் முதலியவற்றெல்லாம் இந்த கழட்டி விஸ்வசேனரிடத்துல சமர்ப்பிச்சுட்டதாக சரகிராமத்துக்கு பண்ணா கூட திருவாராசனம் பண்ணா கூட அந்த மாதிரி பண்ணும்.
அது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு பெருமாளோட கூட எழுந்தருள் இருந்துருக்க அப்படிப்பட்ட பெருமானுக்கு திருவடிகளை பிடிச்சு விடணும். இது நாம அகோபில மடத்துல அழகிய சிங்கர் ஆராதனை பண்ணச்சே சேவிச்சுமானா தெரியும். கடைசியில உபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியில இது பண்றதுக்கு முன்ன தூபத்தை சமர்ப்பிப்பா. அந்த புகைய அப்படியே கையால அப்படியே முள்ள அப்படியே எடுத்து அந்த பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு விடுற மாதிரி அந்த கைங்கரியத்தை சிங்கர் பண்ணுவார். இதை நாமளும் சேவிச்சிருக்கலாம், ஆச்சரியமா இருக்கும். அது அந்த மாதிரி பிராட்டிமார்கள்லாம் பெருமாளுக்கு திருவடிய பிடிச்சு விட்டுருக்காள். மலர் மகள் கைவருட மறுபோதி சிவந்தனன் பெருமாளுடைய திருவடிய சுவாமி மங்களாசாசனம் பண்ற இவ பிராட்டிமார்கள் கையால பிடிச்சு விட்டா கூட அந்த மென்மை கூட தாங்க முடியலையா, உடனே சவந்து போயிடுமா. அவ்வளவு மென்மையான திருவடிகளா அது. தேவி ஹஸ்தாம்புஜேப்யா சரணகிசலஜே சம்பஹத்யோபஹ்ருத்ய இப்படி பிடிச்சு விட்டுண்டே இருக்க இந்த ஆதி மூலமேன்னு அந்த சப்தம் கஜேந்திரவானுடைய சப்தம் கேட்ட உடனே அப்படி காலம் உதறிட்டு வர்றான். அப்படியா வண்டிருந்து பிரத்யஸ்யானந்த போகம் ஜடிதி அதிசயன் மேல படுத்துட்டு இருக்கவர் துபில்னு கீழே குதிக்கிறார். எப்பவுமே நாம படுத்துருக்க படுக்கையிலேந்து ஏந்திருக்கிறதுன்றதுக்கு அதுவும் எப்படி ஏந்திருக்கணும்ன்றதுக்கு ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. படுத்திருந்தமான மொழ ஹிருதயத்துல நம்மளுடைய ஹிருதயத்துல அந்தர்யாமியாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். அந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதபடி 10 மாச கர்ப்பிணியா இருந்திருக்கிற ஒரு பெண் எப்படி எழுந்துபாளோ அந்த மாதிரி மொள்ள எழுந்திருக்கணுமா. அந்த ஹிருதய நோத்வகன் சொல்லிட்டு அதை எல்லாம் படிச்சுட்டு மொள்ள எழுந்திருக்கணுமா. எழுந்துட்டு கொஞ்ச நாள் உட்காண்ட நிலையில இருந்துட்டு அப்புறமா மொள்ள கால கீழே வைக்கணும், அதுக்கப்புறம்தான் நடக்கணும் என்று சொல்றது. அயல படுக்கையிலேருந்து உடனே சடக்குன்னு ஏந்திரக்கூடாதுன்னு சொல்றது. இது வந்து நம்ம பெரியவா பண்ணிருக்கிற ஆன்மீகத்துல சொல்லிருக்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாகவும் அது அமைஞ்சிருக்கு. சாதாரணமா இந்த வர்த்திகோன்ற ஒரு நோய் இருக்கிறவா என்ன பண்ணுவா, அவளை சொல்லச்சு ஏந்திரிக்கிட்டு செட்டுன்னு ஏந்திருக்காதுங்கோ, அதே மாதிரி படுத்துக்கிட்டையும் செட்டுன்னு படுத்துக்காதீங்கோ, முதல்ல உட்காந்துட்டு கொஞ்ச நாள் உட்காந்து அந்த நிலையில இருந்துட்டு அப்புறமா படுத்துக்கணும், அதே மாதிரி ஏந்திரிக்கிட்டையும் முள்ள ஏந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் உட்காந்துட்டு அப்புறமா நடந்து போகணும், அப்பதான் அவங்களுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இது வந்து இன்னைக்கு வைத்தியால் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இவா சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆன்மீகத்துல சொல்லிருக்கிறது இப்படிதான், நாம ஏந்திரிக்கிட்டு எப்படி ஏந்திருக்கோம் சொல்லணும்ன்றதுக்கு இவா கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தை அன்னைக்கே தெரியவெல்லாம் நமக்கு சொல்லிருக்கா. அந்த மாதிரி ஏந்திரிக்கச்சே பெருமாள் நிதானமா தான் ஏந்திருக்கிற வழக்கம் ஆதிசேஷன் மேல இருந்து. ஆனா இந்த பெரிய சப்தத்தை ஆதி மூலமேந்த சப்தத்தை இந்த கஜேந்திராழ்வான் ரொம்ப ஒரு தீனமான ஸ்வரத்துல சொன்ன சப்தத்தை கேட்ட உடனே அவருக்கு நிலை கொள்ளலையாம். உடனே ஜட்டிட்டு உடனே எழுந்துட்டேறான், அப்புறம் துபீர்னு குதிச்சுட்டேறான் ஆதிசேஷன் மேலேந்து. பிரத்யஸ்யானந்த போகம் ஜட்டிச்சு ஜல போட்டே சக்ஷுஷி வித்ருடான. இந்த அவசர அவசரமா குதிச்சு பார்த்தவா அந்த திருக்கண்கள் இப்படியும் எப்படியும் பேந்த பேந்த முழிக்கிறேறான். என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ தெரியலையே தெரியலையே என்ன ஆச்சோன்னு அந்த கண்ணெல்லாம் முழிக்கிறேறான். ஆட்சிப்யோரஸ்ட லட்சுமியாஸ்தனகல ஜகநாத் குங்குமஸ்தோ மபங்காதி. பிராட்டி அரவணைச்சிந்து இருக்கா இவர, இப்படி அரவணைச்சிந்து இருக்கிற கட்டிண்டு இருக்கிற பிராட்டிய அப்படி புடிச்சு தள்ளிடுறேறான் அவர். தேவஸ்ரீரங்கதாமா கஜபதி கோஷிதே வியாகுலஸ்தாத் புரோனாம் அதந்திரிதமோபதி ப்ரஹிதஹஸ்தமஸ்வீகிருத ப்ரணீத மணிபாதுகம் இமிதி சாகுலந்தப்புரம் அவாஹன பரிஷ்க்ரியம் பதகராஜமாரோஹதாம் கரி பிரபர பிரம்மிதே பகவத ஸ்வராஜை நம. இதாச்சு இங்கிருந்து குதிக்கிறான் வரையறான்.
வந்த கருத்மான் எப்பவுமே எதிரியே எழுந்துள்ள இருந்திருக்கார், சித்தமா இருந்திருக்கார். பெருமாள் எங்க போனோம்னாலும் எப்பவும் சித்தமா இருந்திருக்கார். அது இப்ப வாகனமா இருக்காருனா வாகனம் ஓட்டுறதுக்கு இன்னொரு டிரைவர் வேண்டாம், இவரே போற வரவ. நான் ஒரு சில சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்துருக்கு, புரோட்டோக்கால் எல்லாம் இருந்துருக்கு. அப்ப என்ன பண்ற, புரோட்டோக்கால் பிரகாரம் வாகனத்து மேல பெருமாள் எழுந்துடணும், கருத்மான் மேல எழுந்துடணும்னாக்க பக்கத்துல விஷக்சேனர் வந்து நிப்பேரா, அவர் கைய பிடிச்சி கைலாக்கு கொடுக்கறதுன்னு சொல்றது. அவர் கைய பிடிச்சிட்டு கருத்மான் மேல ஏறது, அந்த மாதிரி ஏறணும். விஷக்சேனர் ஓடி வந்து பக்கத்துல நிக்கிறாராம், பக்கத்துல நின்று கை கொடுக்கிறாராம், கைய உதறிட்டேராம். அவரை பத்தி பார்க்கவே இல்லையா. ஏற்கனவே நாம சொன்னோம் கர்ப்பகிரகம் வரைக்கும் பாதுகா தேவி எழுந்தருளுகிறாள் என்று சொன்னோம். பாதுகையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாராம், பாதுக சாத்திக்கணும் அப்படின்னு. அந்த பாதுகையும் சாத்திக்கலையா. அஸ்வீகிருத பிரணீத மணி பாதுகம், அங்க அந்த புறத்துல இருக்க மொத்த பேருக்கும் அப்படியே என்னமும் அப்படியே முழிக்கிறாளாம் எல்லாரும். என்னாச்சு என்னாச்சு, பாதுகை இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேரே, இந்த பாதுகையை கூட போட்டுக்கலையே, அவ்வளவு வேகமா போறேரே, இது என்ன ஆகி போச்சு என்ன ஆகி போச்சு பெருமாளுக்கு என்ன சொன்ன. கிமிதிதா குலந்த புறம், கருத்மான் மேல ஏறி உட்காந்துக்கிறாரு அப்படின்னா ராஜா வந்து ஏறி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யானை மேல போனா அம்பாரி எல்லாம் வைக்கணும், அதுக்கு வாகனத்துக்கு ஒரு பரிஷ்காரம் பண்ணும், அது மேல ஒரு சீட்டு போடணும், அது மேல ஒரு பெரிய பட்டெல்லாம் வைக்கணும், அதெல்லாம் மேல அது மேல பரிஷ்காரம் பண்ணி மொத்த வச்சு அது மேலதான் உட்காந்துக்கணும். அந்த மாதிரி உட்காந்துக்கணுமே பார்த்தா அதெல்லாம் எதுவுமே போடல, சாதாரணமா இருந்துருக்கு. இவர் பாக்குறாரு தொபீர்னு போய் ஏறி உட்காந்துக்கிறாராம். அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோகதாம் தரி பிரபர பிரம்மிதே பகவத ஸ்வராஜை நமஹ. அப்ப பக்தர் பாக்குறார் எம்பெருமானுக்கு பிரணாமங்கள்ல எம்பெருமானுடைய அந்த துவரை வேகம் இருக்க, ஆசிரித ரட்சணத்துக்காக வரக்கூடிய ஒரு வேகம் இருக்க அந்த துறைக்கே பிரணாமங்கள் என்று சொல்றார். அப்போ அந்த கருத்மான் மேல எழுந்துருள்ற, அந்த எழுந்துருள்றது பக்தர் சாதிக்கிறார். யம் பசியன்னே விஸ்வதுரியாம் தேயமசகிருததோ மந்தராம் மன்யமானாம் ஹுங்காரஸ்பாலனாங்கி பிரகதிபிரபிதம் தாக்ஷமத்யக்ஷிபுஸ்துவம் கிஞ்சோதஞ்சன்னுதஸ்தாஸ்தமத கஜபதேஹி ப்ரம்ஹிதே ஜ்ரம்பமாணே தேவஸ்ரீரங்கபந்தோ பிரணமதி ஜனே காந்திஜிக்கு தசாதே. ஆச்சரியமான ஒரு அனுபவம், எப்படி பிரத்யக்ஷமா சேவிக்கிற மாதிரி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன். யம் பசியன் விஸ்வதுரியாம் தேயமசகிருதோ மந்தரம் மன்யமான. வாயு வேகம் மனோவேகம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வேகத்துல சொல்லச்சு கருத்மானுடைய வேகமும் ஒன்னாக எடுக்கிறது. அந்த கருத்மான் மாதிரி வேகமா போறவா யாருமே இல்லையா. ஆனா லோகத்துல இருக்கிறவாள்லாம் இப்படி கருத்மானுடைய வேகம் ரொம்ப வேகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வேகம் ஆசிரித்த ரட்சணத்தும் பொழுது பெருமாளுக்கு போறலையாம். இவர் ரொம்ப முள்ள போறதா நம்ம நினைக்கிறார். நமக்கே கூட ரொம்ப அவசரமா இருந்ததுனாக்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட முள்ள போறது எப்படா வரப்போறது எப்படா வரப்போறது எவ்வளவு நாய் முள்ள ஓட்டின் போயிட்டு இருக்கானேன்னு சொல்ற மாதிரி தோணும் நமக்கு. இந்த பெருமாளுடைய வேகம் என்ன பண்றது, நாம போறதுக்குள்ள இதன கஜேந்திராவனுக்கு ஆயிடுமோ ஆயிடுமோன்னு அந்த பயத்துல இவருடைய வேகம் போறலையா. போகாதனாலும் போராத்தனால என்ன பண்ணார்னா ஹுங்கார ஸ்பாலனங்கி பிரகதி பிரபி ஹும் ஹும் போ 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 போன்னு சீக்கிரமா போட விரட்டுறான். மாட்டு வண்டி அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனோம்னா தெரியும், வண்டி ஓட்டுறோம் என்ன பண்ணுவான், மாட்டை ஓட்டுவான், ஓட்டின்றே இருக்கிட்டு ஹாய் ஹாய் ஹாய்னு ஓட்டின்றே போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா அத வாழை கொஞ்சம் எடுத்து சுருட்டி விடுவான், வாழை சுருட்டினா அது இன்னும் கொஞ்சம் வேகமா போகும். அதோட இல்லாத அந்த காலால ரெண்டு கால் மாட்டினுடைய ரெண்டு காலுக்கு நடுவுல எட்டி உதைப்பான், எட்டி உதைச்சாக்க அந்த தேசத்துல அந்த இடத்துல பட்டுதுன்னாக்க மாடு இன்னும் வேகமா ஓடும். இப்படி எல்லாம் பண்ணும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாரா, கருத்மான் போற வேகம் தாங்க போறலையா இவருக்கு. ஹுங்கார ஸ்பாலனங்கிரி பிரகதி ரபி பிரகதி பிரபி அங்கிரி பிரகதி பிரபி, இதுதான் இப்ப போகணும். அவருடைய திருவடியினால எட்டி எட்டி உதைக்கிறாராம். அந்த உதைச்சதுனால ஏற்படுற ஒரு தழும்பு, அந்த தழும்பு தான்
கருத்மானுக்கு விசேஷமான போஷணம் ஆயிடுதான். அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல எப்பெல்லாம் ஆசிரித ரட்சணத்துக்காக கருத்மான் மேல எழுந்துறோ அப்பெல்லாம் அவர் எட்டி உதைகிறார். அவர் வேகம் போறல. அந்த திருவடி சம்பந்தம், இந்த திருவடி சம்பந்தப்பட்டது, திருவடி சம்பந்தப்பட்டதுன்னு நாம் எல்லாரும் பாதுகைய விசேஷமா இது பண்றோம். எதுக்காக? அந்த ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தப்பட்டதுனாலதான் அந்த பாதுகைக்கு ஏற்றோம். பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டதுதான் அந்த பாதுகைக்கு ஏற்றோம். அது அப்படியே இது சில பாதுகைகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்துல ஆச்சாரிய எல்லாம் பாதுக சாத்தின்றே எழுந்தொள்ளிருந்தா அந்த ஒரே பாதுகையே சாத்தின்றே எழுந்தொள்ளி இருக்கிறதுனால அந்த விரல்கள்லாம் அப்படியே படிஞ்சு இருக்கும். அந்த பாதுகையில அஞ்சு விரலும் அப்படியே படிஞ்சு இருக்கும். ஊர்ல நாவல் பாக்குறதுல ஐயா சுவாமி பாதுகையை சாத்தின் குளத்துக்கு எழுந்துள்ள வழக்கம். அந்த பாதுகை சாத்தினே அந்த பாதுகை தான் இப்ப அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அந்த பாதுகையில நிச்சயமா உபயோகப்படுத்திட்டு இருக்கிற பாதுகை, அந்த பாதுகையில நிச்சயமா உபயோகப்படுத்தினதுனால அந்த விரல்கள்லாம் அப்படியே படிஞ்சு இருக்கு. அந்த திருவடி இந்த சம்பந்தம், திருவடி சம்பந்தம் சுவாமியே நினைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த திருவடி சம்பந்தத்தை இந்த பெருமாளுடைய சம்பந்தம் திருவடி பட்டு 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 அது அவருக்கு தழும்பேறி போயிட்டுதான். அந்த தழும்பேறி போனதுனால அதுவே இவருக்கு பெரிய அலங்காரமாக ஆபரணமாக அதை கொண்டு அவர் சோபிக்கிறார், பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாராம். அப்பேற்பட்ட சோபையை உடைய கருத்மானோடு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை எப்பொழுது நாம் சேவிக்கப் போகிறேன் என்று பாரிக்கின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. யதேவிதானம் வ்யஜனம் த்ரயீமயஹ உபஸ்திதம் தேன புரோ கருத்மதஹ த்வதங்க்ரி சம்மர்த கிணங்க சோபினா. இப்படி பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருத்மானுடைய விசேஷத்தை சொல்லி அப்பேற்பட்ட கருத்மானோடு கூட எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானை எப்பொழுது நாம் சேவிக்கப் போகின்றோம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே ஆச்சரியமாக நமக்கு நாம் அனுபவிக்கும்படியாக பண்ணுகின்றார். இந்த நிலையிலே சுவாமி ஆளவந்தாருடைய சீகோக்தியை அனுபவிக்கின்ற பாக்கியம் பெற்றமைக்கு இந்த ஆளவந்தாருக்கு நாம் எல்லோரும் ஒரு பிரணாமங்களை அறிவித்துக் கொண்டு இப்படி வேதாத்மாவாக வேகேஸ்வரனாக எழுந்தருள் இருக்கின்ற கருத்மானுடைய அனுகிரகமும் அந்த வேதத்தின் பொருளாக இருக்கின்ற எம்பெருமானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இல்ல இப்பொழுது ரெண்டு நாள் முன்ன நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். நேற்றைய தினத்துல அனுஷம், கார்த்திகை மாசம் அனுஷம், காஞ்சிபுரத்துல பெருமாளும் தாயாருமாக தாத்ததேசிகன் என்கிற மகான் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரத்துக்கு எழுந்தருளி அந்த திருநக்ஷத்திர சாத்தம் என்ன ஆச்சரியமா நடந்தது. அங்க அந்த பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய சேவை தானக்கு 1000 வேண்டும் என்கிற ரீதியில அத்தியாச்சரியமா இருந்தது. அதுக்கு முன்ன அந்த அதுல ரெண்டு நாள் இந்த திருச்சானூர்ல தாயாருக்கு அந்த உற்சவத்துக்கு ஒரு இந்த நேரடி ஒளிக்காட்சி மூலமாக அதுல வர்ணனை செய்யும் பாக்கியமும் கிடைச்சது. அந்த தாயாருடைய சேவையும் ஆச்சரியமான சேவை, திருச்சானூர்ல எழுந்துள்ள இருக்கிற பத்மாவதி தாயாருடைய சேவை, அந்த சேவையும் நமக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட தாயாருடையும் திவ்ய தம்பதிகளுடையவும் அனுகிரகம் ஒரு சேர எல்லாருக்கும் வரவேணும் என்று மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தம் குரவே நமஹா.